யூனிக்கா இந்த பைப்பு தான் நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம். சுத்தமாக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்ற ஒரு தகவல் நான் போட்டிருக்கேன். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த பைப்பை வந்து நம்ம சரியாக கவனிக்க மாட்டோம். இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்ற ஒரு தகவலாக போட்டிருக்கேன். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எனி ஸ்டூடெண்ட்ஸ், யூனிகான் 150, யூனிகானில் வந்து மெயினாக ஒரு இது என்னென்னா, இந்த பைப்பு க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா உள்ளே நிறைய பிளாக் இருக்கும். அதாவது சிலிண்டர் ஹெட்டுடைய டோர் மேலே இந்த பைப்பு, இந்த பீத்தர் பைப் மாதிரி வரும். ஸோ நம்ம இதை வந்து ஒரு க்ளீன் பண்ணுற விஷயத்தை ஈஸியாக பார்க்கலாம். அதாவது இது வந்து ஒரு ரோப்பு, நம்ம காருக்குள்ளே டோர் உள்ளே வரும் இது. ஸோ அதனுடைய ரோப் தான் இது. ஸோ இது இப்படி உள்ளே விட்டோம்னா, ஸோ இங்கே இப்போது நம்ம இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் பார்க்கலாம். இந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும், நமக்கு தெரியாமையே பயங்கரமாக இருக்கும் இந்த பைப்பில். ஸோ இதுதான் ஒரு முக்கிய தகவல். ஸோ இப்போ வந்து இந்த பைப்பை யூஸ் பண்ணி எவ்வளோ இருக்குன்றத பார்க்கலாம். ஏன்னா ஒரு ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது உள்ள நம்ம சும்மா அப்படி கம்பி போட்டு நம்ம இது பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரில்லிங் மிஷினில் அழகாக இந்த ரோப்பை, இந்த மாதிரி கார் டோருக்கு உள்ளே வரும் இது. ஸோ இப்போ வர காருங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி இது எடுத்து இந்த ரோப் எடுத்து அழகாக செட் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி இல்லை நம்ம பிரேக் ஒயர்லேயே அழகாக இந்த மாதிரி பண்ணி நீங்கள் இதை க்ளீன் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு முக்கிய தகவல். ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான முறையில் நம்ம க்ளீன் பண்ணுவோம்னா ரொம்ப ஜோராக இருக்கும். நம்ம வந்து க்ளீன் பண்ணி போடுறதுக்கும் நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் ஒரு நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நன்றி. யூனிகான் 150 சிலிண்டர் ஹெட் டோர், அந்த மேலே வர அந்த பீத்தர் பைப் மாதிரி வரும். ஸோ அதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்ற ஒரு தகவல் நம்ம பார்த்துருக்கோம்.
இது உள்ளே இவ்வளோ அழுக்கு இருக்குது. நம்ம நீங்கள் நம்ம என்ன சொல்கிறதுன்னா பெயிண்ட் மாதிரி வருது பாருங்க இது உள்ளேருந்து. ஏன்னா நம்ம எல்லாம் பண்ணுவோம். ஸோ இது வந்து இது நல்லா இருக்கான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுடுவோம். ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் எப்படி இருக்குங்க சேரு மாதிரி. ஸோ இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ நம்ம நல்லா வாட்டர் வாஷில் க்ளீன் பண்ணி ரொம்ப ஜோராக பண்ணோன்னா அருமையாக இருக்கும். இதுதான் ஒரு முக்கிய தகவல். ஸோ இதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்ற ஒரு தகவல் வந்து போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மெயினாக கவனிக்கணும். இந்த ஃபீட்டர் பைப்பு வந்து ரொம்ப முக்கியம். இந்த பொல்யூஷன் சம்மந்தப்பட்ட பாயிண்ட் சொல்லுவாங்க அதுக்கு போகக்கூடிய ஒரு விஷயங்கள் இது இது. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக க்ளீன் பண்ணி எல்லாமே பண்ணணும். ஸோ அதே மாதிரி இந்த இதுலேருந்து எடுத்த ஒரு பவுடர் அதாவது அது கஸ்டமர்கிட்ட காட்டுறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ அது எதுனா இதுதான் அது உள்ள எவ்வளோ இருக்கு பாருங்க. இதுதான் முதல்ல எடுத்தது. ஸோ இதுதான் நம்ம க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த பைப்பை வந்து இந்த மாதிரி தான் இதை க்ளீன் பண்ணணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்கணும். இதுதான் இது. ஸோ யூனிகான் 150. நன்றி. இந்த மாதிரி சுத்தமாக இதை க்ளீன் பண்ணணும். ஸோ நம்ம இதை விட்டுட்டு போனால் ஸோ பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து மெயினாக வந்து இதை க்ளீன் பண்ணி ரொம்ப அருமையாக க்ளீன் பண்ணணும். இதை ஒவ்வொரு வண்டியும் நம்ம இன்ஜின் ரெடி பண்ணும்போது ஹெட்டு ரெடி பண்ணும்போது இந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணால் தான் கஷ்டாசாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் தின்னரில் க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ இதுதான் ஒரு முக்கிய விஷயம். இதை பாருங்க எவ்வளோ இருக்குது. ஸோ இதுதான் நம்ம க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ரொம்ப முக்கியமாக இதை பார்க்கணும் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸுங்க. ஏன்னா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஹீரோண்டா ஸ்பிளண்ட்ரு இந்த மாதிரி ஷைனு யூனிகானு இந்த மாதிரி பல வண்டிகளுக்கு இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு முக்கிய கட்டம். ஸோ இதை இப்படி தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்ற ஒரு தகவல். ஸோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை பண்ணி எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா படித்த குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர் அண்ட் இன்ஜினியர் இதை வந்து மெயினாக ஃபாலோ பண்ணணும். நன்றி.